பார்க்குற சுகிச்சியான லிரிக் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மவுண்ட் போனலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மேலேருந்து ஃபுல் சிட்டியுமே நம்ம பார்க்க போகிறோம். மலை மேலேருந்து கீழே எப்படி இருக்குது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். கீழே எப்படி இருக்கும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து படிக்கட்டு வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம படிக்கட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து டெக்ஸாஸில் ஆஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. இந்த நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. பார்க்கலன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு நல்ல இடம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம வந்து நம்ம கிருஷாந்த் பார்த்தீங்கன்னா வந்து கொக்கோ கோலா வந்து வெயிலாக இருக்கிறதுனால குடிச்சிக்கிட்டு இருக்கான். பாருங்கள், கொக்கோ கோலாவை வந்து ஐஸ் கட்டி கூட விடலாம் அந்தளவுக்கு உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து இது ரோடெல்லாம் போட்டு வைக்கலை. இது ஒரு மலைப்பகுதி மாதிரி நல்லா ஒரு மாதிரி கல்லுக்கல்லாக தான் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடோட வியூவை பார்த்தா எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கவே ரிவர் வந்து இருக்குது கீழே. அதுக்கு பக்கத்துலேயே ஹவுஸ் பாருங்கள். அங்கே இருக்கிற சுகம் அவ்வளோ இருக்கும். அப்பா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மலை இருக்குது பாருங்கள் அந்த சைடு. எனக்கு இந்த வியூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ரொம்ப என்டர்டைன் ஆகிட்டோம். வா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ரிவர். அப்புறம் வந்து நம்ம ரைட் சைடு போகிறோம். இப்போது ரைட் சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி போனால் பா வா. இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து ஒரு ரோப் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸ்ட்ராங்காக, யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு. இங்கே வந்து ரைட் சைடோட வியூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள், எல்லாருமே வந்து ரிவரில் வந்து போட் ஃபுல்லாகவே போட்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து போட்டில் போயிட்டு அங்கே பயணம் செய்யலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து போட்லேயே வந்து ஒரு 2 hour 1 hour அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரீயாக பார்க்கலாம். அங்கே பக்கத்தில் இருக்க வீடுங்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருப்பாங்க அவங்க பக்கத்தில். இந்த ரிவர் பக்கத்தில் இருக்கிறதுலாம் எனக்கும் அங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அந்த இடம் இருந்திருக்கோன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் போகும்போது ராக்கெட் இருந்தது. அதுவும் உங்களுக்கு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு போட் போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து அதை வீடியோ எடுக்கலான்னு ஒருத்தங்க வந்து ரிவர் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க டக்குன்னு வந்து அந்த பலகையிலேருந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பலகை வந்து 9 தூரம் போயிடுச்சு அந்த போர்டு. அப்புறம் அவர் போயிட்டு எடுக்கிறாரு, அந்த போட் வேற போயிடுச்சு. அப்புறம் வந்து அவங்க போட் வந்து வெயிட் பண்ணுது. இவர் வந்து போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. நாங்கள் எதர்ச்சியாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து ரஸ்க் சாப்பிட்டுக்கிட்டே டீ குடித்தா எப்படி இருக்கும் பா, அது ஒரு தனி சுகம். அப்புறம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஒன் டே வந்து சேரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.